ஃப்ரெஷ் பட்டர், கார்லிக் பட்டர், பன்னீர் எல்லாம் ஒரு கப் பால் ஆடையில் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். காய்ச்சின பாலில் மேலே படர்ந்திருக்க ஆடையை ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கப் அளவு சேர்ந்தோன்னே அதை எடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து சர்ன் பண்ணால் பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பட்டர் பிரிஞ்சு வர்றத டோமில் கிளியராக பார்க்கலாம். இப்போ பட்டரும் லிக்விடும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த பட்டரை கையால் நல்லா பிழிஞ்சு வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கணும். இந்த லிக்விடை ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணால் பன்னீரும் வேவ் வாட்டருமாக பிரிஞ்சு வந்துடும். அந்த பன்னீரை சமையலுக்கு ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரை நல்லா கையால் பிழிஞ்சிட்டு மாற்றிக்கணும். க்ரீம் நல்லா கோல்டாக இருக்கும்போது பட்டர் ஈஸியாக வரும். உங்களுக்கு அப்படி அவ்வளோ கூலாக இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டர் ரொம்ப அருமையாக வரும். ஒரு கப் அளவு பாலை அடக்கி ஒரு முக்கால் கப் அளவு பட்டர் கிடச்சிரும், ப்ளஸ் நமக்கு பன்னீரும் கிடச்சிரும். இப்போ இந்த பட்டரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஃப்ரெஷ் பட்டர் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சமையலுக்கு பேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் உப்பு சேர்த்து சால்டட் பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்து ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து கார்லிக் பட்டராக யூஸ் பண்ணலாம். இந்த வெண்ணெயை நல்லா காய்ச்சி நெய்யாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஃப்ரெஷ் பட்டர் ரெடி. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சமாக கார்லிக் பட்டர் இதுலேருந்தே செஞ்சு காட்டுறேன். ஒரு 1/3 கப் அளவு பட்டர், பூண்டு, உப்பு, ஆரிகானோ. ஒரு பவுலில் 1/3 கப் அளவு பட்டர் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பூண்டு விழுது இதோட சேர்த்துக்கிறேன். ட்ரைடு ஆரிகானோ லீவ்ஸு இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஆரிகானோவோட வாசத்தோட பூண்டோட வாசத்தோட இந்த கார்லிக் பட்டர் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்டில் பன்ல எல்லாம் தடவி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பாலாடையில் சுவையான கார்லிக் பட்டர், பட்டர், பன்னீர், வேவ் வாட்டர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நோ வேஸ்ட் ப்ராசஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.